அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அழிந்து வரும் பறவை இனமாகி போன சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் நோக்கில் மார்ச் 20ஆம் தேதியன்று உலக சிட்டுக்குருவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பறவைகள் என்றாலே அழகுதான். அதுவும் சிட்டுக்குருவிகள் மனிதனின் இருப்பிடங்களிலேயே கொடுகட்டி வாழ்வதால் அவை இன்னும் மனதிற்கு நெருக்கமானவை. அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகள் இன்று நம்மிடையே இருந்து விலகி வெகு தூரம் சென்று விட்டன. மனிதனின் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாறுபாடுகள், நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சி, இயற்கைக்கு மாறாக எடுக்கப்படும் சுற்றுச்சூழல் நடவடிக்கை போன்றவற்றின் காரணமாக சிட்டுக்குருவி என்னும் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வெளிக்காற்று வீட்டிற்குள் வர முடியாதபடி வீடு முழுவதும் குளிரூட்டப்பட்ட வீடுகளில் குருவிகள் கூடுகட்டி குடியிருக்க இயலாமல் போனது. பலசரக்கு கடைகள் மூடப்பட்டு அவற்றிற்கு பதிலாக பல்பொருள் அங்காடிகள் அதிக அளவு வளர்கின்றன. இங்கு நெகிழி பைகளில் தானியங்கள் அடைத்து விற்பதால் வீதிகளில் தானியங்கள் சில வாய்ப்பில்லை. நெல் வயல்களில் பூச்சிகளை அழித்து விவசாயிகளிற்கு நண்பனாக விளங்கும் சிட்டுக்குருவிகளை நகரங்களில் காண்பதே அரிதென்றால் கிராமங்களிலும் அவற்றின் எண்ணிக்கை குறைந்தே காணப்படுகின்றன. வயல்களில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளித்து பூச்சிகள் கொல்லப்படுகின்றன. இதன் காரணமாக உணவு இல்லாமல் குருவிகள் அழிகின்றன. கதிர்வீச்சுகளாலும் சிட்டுக்குருவிகளின் அழிவு அதிகரித்து விட்டது. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் நாம் ஏற்படுத்தும் பல இழப்புகளில் மரங்களும் பறவைகளும் உலகெங்கும் அழிந்தும் குறைந்தும் வருவதால் சுற்றுச்சூழல் சீர்கெட்டு உலகம் வெப்பமயமாகி இயற்கை பேரழிவுகள் நேருகின்றன. சிட்டுக்குருவிகளை அழியாமல் காக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகின்றனர். எனவே மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் என கொண்டாடி அவற்றை காக்க போராடி வருகின்றன. இதனை உணர்த்தும் வகையில் பல நாடுகளில் அஞ்சல் தலைகளில் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளன. எனவே அழிந்து வரும் சிட்டுக்குருவிகள் மற்றும் இதர பறவை இனங்களை அழியாமல் காக்க முயற்சிக்க வேண்டும். நன்றி.